ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, கர்ம வினைகளின் பலனால் நவ கிரகங்கள் நம்மை வழி நடத்துகிறது. இன்பமும் துன்பமும் நிலையல்ல. நம்மை வணங்கும் பக்தர்களின் வலிகளையும் வேதனைகளையும் பாபா வெகுவாக வாங்கிக் கொண்டு நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். நன்மைகளை மட்டுமே உணரும் நாம் பாபா எரித்துக் கொண்டிருக்கும் கர்ம வினைகளை நம்மால் உணர முடிவதில்லை. எனவே எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அவர் பாதங்களை இன்னும் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். விரைவில் உங்களுக்கு பாபா நன்மையை செய்வார். இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை. நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது. யாருக்கு எதன் மீது பற்று அதிகமோ அதன் மீது முழு கவனமும் இருக்கும். லோபி ஏதோ ஓரிடத்தில்தான் மறைத்து வைத்திருக்கும் பொருளை பற்றியே இரவும் பகலும் மனதில் அசை போட்டு கொண்டிருப்பான். காதலன் காதலியை பற்றியும் காதலி காதலனையும் சதா நினைத்து கொண்டே இருப்பார்கள். இதே போலத்தான் சாயியை எப்போதும் மனதில் அதே ஏக்கத்தோடும் தவிப்போடும் தேடும் மனநிலை நமக்கு வர வேண்டும். இமைப்பொழுதும் மறந்தறியேன் என்று சொல்லும் அளவுக்கு அவரை நினைவில் நிறுத்தும் வகையில் மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னை தஞ்சமடைந்து விட்டாய் அல்லவா, இனி எதற்கும் பயப்படாதே. உன் பயணம் என் பாதையை நோக்கி இருக்கட்டும். உனது மனம் புத்தி அகங்காரம் எனும் மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு. இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் ஏதும் இல்லை. எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன். நம்பிக்கை எனும் அச்சாணியாக என்னை மனதினில் நிறுத்து. பொறுமையாக வாழ்ந்து வா. உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் சேர்ப்பிக்கிறேன். என் நாமத்தை எப்போதும் ஸ்மரித்து கொண்டிரு. என்னை உன் மனதில் நினைத்து உன் கர்மாவை செய்து வா. அது போதும் உனக்கு. உன்னை நான் கைவிட மாட்டேன். என்னை நம்பு. இனி வரும் காலம் வளம் பெறும். உன் வாழ்வில் வசந்தம் வீசும். உனது வருங்காலத்தை எப்படி தீர்மானிப்பது என்பது எனக்கு தெரியும். உன் பயம் உனக்கு தேவையற்றது. கவலையை விடு, நான் இருக்கிறேன். நான் உன் அழைப்புக்காக உன் பக்கத்திலேயே ஏக்கத்தோடு காத்திருக்கிறேன். உனக்காக உன் சாயப்பா எப்பொழுதும் இருப்பேன். நீ அடைவதெல்லாம் இறைவன் உனக்கு தரும் பரிசு. இழப்பதெல்லாம் நீ இன்னொருவருக்கு தரும் வாய்ப்பு. சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் பாபாவை முழுமையாக நம்புங்கள். ஏனென்றால் நமது பெரிய கஷ்டங்களை எல்லாம் நீக்குபவர் அவர் மட்டுமே. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றது. நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்தடையும். இறைவன் சிலவற்றை தாமதமாக கொடுத்தாலும் தரமானதாக கொடுப்பார். கவலைப்படாதே, நல்லதே நடக்கும். இனி உன் வாழ்க்கை முழுவதும் ஆனந்தம் நிறைந்திருக்கும். அன்னம் வேண்டி வருவோரை அரவணைத்து அள்ளி கொடு. ஆயிரம் ஜென்மங்களின் புண்ணியம் அள்ளி கொடுப்பார் பாபா. யாருடைய கண்கள் உன்னை அற்பமாக நினைத்ததோ அதே கண்கள் சாய் உனக்கு செய்யும் அதிசயத்தை காணும்படி செய்வார். கலங்காதே. நீங்கள் என்னுள் இருக்க வேண்டுமென்ற நல் விருப்பம் உங்களுக்கு இருந்தால் கர்ம அனுஷ்டான முறைகள், யக்ன யாகங்கள், ஹடயோக சாதனைகள், உபவாச தீட்சைகள், தீர்த்த யாத்திரை போன்ற எதுவும் செய்ய வேண்டியதில்லை. உங்கள் நல்ல நடவடிக்கைகள் எதுவோ நான் அதுவாக இருப்பேன். உங்கள் இதயத்தின் தூய்மை, நற்சொற்கள், நல்ல புத்தி, தயை, அன்பு, கருணை, தான குணமும் நானே. இந்த நற்குணங்களை நீங்கள் கொண்டிருந்தால் ஆத்மஸ்வரூபனாய் நான் உங்களுக்குள்ளேயே இருப்பேன். வரப்போகும் துன்பங்களை தடுக்க நான் மிகவும் முயற்சி செய்கிறேன். அப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கைகளையும் நான் செய்வதுண்டு. என் வார்த்தைகளை புறக்கணித்து இந்த துவாரகா மாயி மட்டும் என்ன செய்வார்? புகலிடம் தேடி வருபவர்களும் நீங்களே, உதாசீனம் செய்பவர்களும் நீங்களே. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் தாயின் இதயம் எப்படி துன்பப்படும் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அவள் படும் துன்பத்தை எப்படி இருக்கும் என்பதை தெரிவிக்கிறேன். கேளுங்கள். குழந்தைக்காக தாய் துடித்துக் கொண்டிருப்பாள். ஏன், அன்பை பொழிவதை தவிர
இவளுக்கு வேறொன்றும் தெரியாது. ஆகையால்தான் இந்த துவாரகா மாயே பெற்ற தாய் என்று கூறுகிறேன். எனக்கு சேவை செய்ய வேண்டுமென்று அனைவரும் ஆர்வம் கொள்வார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையை கையாள்வார்கள். நான் மேற்கொள்ளும் முறையை சரியானது என்ற பாவனை இருக்கக்கூடாது. ஒருவர் சேவை செய்து அடையும் ஆனந்தத்திற்கு மற்றொருவர் தடை விதிக்க கூடாது. அவர்கள் உற்சாகம் எடுக்கும்படியும் செய்யக்கூடாது. பொங்கும் ஆனந்தம் பொங்கும் நதியை போன்றது. எனக்கு ஆரத்தி எடுக்கும் சமயத்தில், பஜனைகள் செய்யும் சமயத்தில் பக்தர்கள் மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்து போவார்கள். அவர்கள் ஆனந்தம் அவர்களுக்கு. அவர்களுக்கு தடை செய்தால் மிகவும் உற்சாகம் இழந்து போவார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. தாயின் மார்பை உதைக்கும் சிறு குழந்தையின் மகிழ்ச்சியை போன்றதே என் பக்தர்களின் மகிழ்ச்சியும் கூட. சர்வம் சாய்மயம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்களோ அது நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இருங்க. சர்வம் சாய்மயம். ஜெய் சாய்ராம்.